Tamil Nadu farmers have been staging several protests in various districts over the past 2 months, simultaneous with the agitating farmers in the borders of Delhi. Tamil Nadu, where the assembly elections are to be held in less than 3 months, what the election manifestos of political parties have in store for the issues of the agitating farmers will play a decisive role in the upcoming elections. In its 5-year tenure, the ruling AIADMK government has rooted for all sorts of anti-people laws, such as the Chennai to Salem 8-lane expressway project, erection of high-tension power transmission towers on farmlands, and more recently, the new farm laws passed by the centre, which are openly supported by the ruling party AIADMK. It is common sentiment in the state that to make up for all these anti-farmer measures, the AIADMK government has recently announced loan waiver for farmers. It is seen as nothing but an election gimmick and is not a permanent solution. It is in this context that farmers have begun an indefinite protest in Chennai. In the current scenario, when large-scale people's movements are not covered by majority mainstream media, NewsClick brings to you the voice of protesting farmers of Tamil Nadu. ஒரு 20 ஏக்கர் நிலம் இது கிணத்துக்கும் பக்கத்தில் அந்த மின்கோபுர லைன் போயிட்டால் அவனால் எதுவும் பண்ண முடியாது. அந்த கிணத்துல தண்ணி பத்தலைனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுக்கு அவன் விவசாயி அந்த 20 ஏக்கரை வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் அவன்ட்டு அதனுடைய மார்க்கெட்டே போயிடுச்சு. அரை நெல் போய் வாங்கினா 1500 ரூபாய் இன்னைக்கு 25 கிலோ சிப்பம். ஆனால் நாம் விவசாயி பயிர் வச்சு எடுத்துன்னு போனால் 800 ரூபாய் 700 ரூபாய் ஒரு மூட்டை போடுறாங்க. விவசாயி எப்படிங்க வாழ முடியும்? அங்கே கமிட்டிக்கு எடுத்துன்னு போனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நான் வந்து ஜன விவசாயிங்க கொடுத்துட்டு வராங்க. அதில் ஒன்றுமே பண்ண முடியலைல்ல. அது எனக்கு கட்டுப்படியான விலை இல்லைன்னு சொன்னால் உடனே காவல்துறையை விட்டு அவங்கள அடக்குமுறையை செய்கிறத தான் பார்க்குது இந்த அரசாங்கம். வேற என்ன அவங்க என்ன போராட்டம் பண்ண எனக்கு வந்து கட்டுப்படியான விலை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது ஒரு கோஷம் போட்டால் கூட சேர்ந்தான். கோஷம் போட்ட உடனே காவல்துறை வந்து கைது பண்ணுறாங்க, விவசாயிகளை அடக்கிறாங்க. அடக்கு முறையும் ஒடுக்கு முறையும் கண்டிச்சு தான் இன்னைக்கு வந்து விவசாயிங்க வந்து மத்தியில் கூட இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இல்லையே வேளாண் சட்டம் வந்து அதுக்கு விவசாயிங்களுக்கு வந்து பயனளிக்கிற சட்டமே கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த விவசாயிங்களுக்கு வந்து இன்னைக்கு ரேஷன் கடை இருக்காது. இன்னைக்கு வந்து கமிட்டி மார்க்கெட் கமிட்டி வந்து இருக்காது. தனியாருக்கு வந்து நெல் கொடுக்கலாம்,
தனியார் வந்து வாங்களாம் நெல் அப்படிங்கற மாதிரி சட்டத்தை கொண்டாறாங்க அப்ப தனியார் அந்த நெல் போனா ரேஷன் கடைக்கு எப்படி அரிசி வரும் கவர்மெண்ட் ரேஷன் கடைக்கு வந்து எப்படி வரும் மக்களுக்கு எப்படி அரிசி வந்து வாங்க முடியும் எப்படி வாழ்வாதாரம் வந்து சாப்பிட முடியும் எப்படிங்க சாப்பிட முடியும் தனியாருக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்தா தனியார் வந்து அவன் சொல்ற ரேட்டுக்கு வந்து நெல் கொடுக்கணும் அப்ப வந்து வியாபாரிகளுக்கு எப்படி வந்து கட்டுப்படியான விலை கிடைக்கும் தமிழ்நாடு வியாபாரி தமிழ்நாடு வியாபாரி என்னைக்கு வந்து டெல்லியில வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சாங்களா அதிலிருந்து தமிழ்நாட்டுல வந்து போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து டெய்லி தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது போராட்டம் இல்லாத நாளே கிடையாது சங்கம் நியாயம் மறுக்கப்பட்ட